ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய மேக்கப் ப்ராடக்ட்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் எனக்கு ரொம்ப என்ன ப்ராடக்ட் பிடிக்கும் அப்படின்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய ப்ராடக்ட் நான் வாங்கி ரிவ்யூலாம் காட்டாமலும் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனே டேப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகும். நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் தவறாமல் என் வீடியோஸை பார்க்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். சின்ன பிள்ளையில ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்துட்டு ஃபேஸில் பார்த்திங்கன்னா கண்ட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஸில் பிம்பிள்ஸ், ஆக்னி இதெல்லாம் வந்து வந்துருச்சுனால நான் இடையில வந்துட்டு ஒரு 7 இயர்ஸாக செவன்லேருந்து ஒரு 10 இயர்ஸாக ஸோ 10 இயர்ஸாக வந்துட்டு எதுவுமே நான் என் ஃபேஸில் யூஸ் பண்ணாமலே இருந்தேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒன் இயராக ஸோ ரொம்ப நாளாக இல்லை, 1 இயராக வந்துட்டு நான் நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு நான் பார்த்து யூஸ் பண்ணி பழக ஆரம்பித்தேன். அதில் எனக்கு பிடிச்ச முதல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோட்டிக்கோட ஃபேஷியல் கிட்ட. இதில் பார்த்திங்க அப்படின்னா வ்ளாக், என்னோடய வ்ளாகை இதில் வந்துட்டு என்னோடய வீடியோஸை வந்துட்டு தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு ரீசன்ட் டேஸில் தான் நான் வந்துட்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், அதிகமாகவும் யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு வ்ளாகில் இல்லை நிறைய வீடியோஸில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இந்த பயோட்டிக் ஃபேஷியல் கிட்குள்ளே இருக்கும். ஸோ கோல்டன் பீல் ஆஃப் மாஸ்க்கு, அப்புறம் வந்துட்டு சீரம், அப்புறம் இது வந்துட்டு ஸ்க்ரப்பு, ஸோ அடுத்தது வந்துட்டு ஜெல்லு, கோல்டு ஜெல்லு, ஸோ அடுத்தது கோல்டு க்ரீம். ஸோ இது இந்த 5 ப்ராடக்ட்ஸும் அதோடு இருக்கும். இது இல்லாமல் இந்த ப்ராடக்டில் வந்துட்டு ஒரு ஃப்ரீ இது கொடுத்துருப்பாங்க. ஸோ டார்க் ஸ்பாட் கரெக்டர், அதை நான் உங்களுக்கு காட்டுற லேட்டராக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நல்லாயிருக்கும். பயோடெக் வந்துட்டு ஆயுர்வேதிக், ஸோ எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸுமே நமக்கு இருக்காது. ஸோ ஃபேஸில் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொன்ன மேஜிக் டார்க் ஸ்பாட் கரெக்டாக, இது நான் லேட்டராக உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த பாக்ஸில் இருக்குது, இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது நமக்கு. ஆனால் டெய்லி யூஸ் பண்ணணும் அது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 250, பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா 1 டைம் யூஸ் மாதிரி தான். ஸோ ஒருத்தர் நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டணும். நான் மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் நான் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு இது யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் போட்டுட்டு மறுபடியும் வந்துட்டு ஆர்டர் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் வாங்கி நான் ஸ்டாக் வச்சுக்க மாட்டேன். ஸோ இது மாதிரி இல்லாமல் நான் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ ஆயுர்வேதிக்கில் இந்த மாதிரி. ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நெயில் பாலிஷ் ரிமூவர். ஸோ அந்த ஸ்பாஞ்சை விட இது நல்லாயிருக்கும். ஸோ நான் அதிகமாக வந்துட்டு நெயில் பாலிஷ் யூஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெரியும் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ஸோ 2 நெயில் பாலிஷ், அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு விட்டமின் இ கேப்சூல். இது வந்துட்டு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இது வச்சுருக்கேன். இது வந்துட்டு எவரியூத்தில் வந்துட்டு கோல்டன் க்ளோ பீல் ஆஃப் மாஸ்க்கு. இது வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒன்று. ஏன்னா அது பீல் ஆஃப் மாஸ்க்குன்ட்டு நல்லா உரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், நல்லாவும் இருக்கும் டெக்ஸ்சரு. ஸோ இப்போ நான் போட்டிருக்கிற கலர் தான் இது. ஸோ போட்டு ஒரு வாரம் ஆகுது பார்த்திங்கன்னா என்னோடய விரலில் இதாக போட்டிருக்கேன், அது போயிடுச்சு. ஸோ இதில் நான் அதிகமாக நான் காசே செலவு பண்ண மாட்டேன். நெயில் பாலிஷ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது போடுறது. எப்போவாவது போடுறதுனால சரி 1-2 மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷு, அப்புறம் வந்துட்டு இது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது மட்டும் இது. அடுத்தது இது வந்துட்டு ஐப்ரோ ப்ரெஷ்ஷு. ஸோ ஐப்ரோ ப்ரெஷ் இது யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஐப்ரோ ஃபினிஷிங்காக உட்காரும். ஐப்ரோ வந்துட்டு லைட்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஸோ ஐப்ரோவே இல்லைனாலும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம ஃபினிஷிங்காக இருக்கும். அடுத்து எப்பயும் போல் இன்சைட் மஸ்காரா, என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதுதான் நான் வந்துட்டு ரொம்ப 1 வருஷமாக இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு ஜெர்சிகளோட ஐலைனர். இது வந்துட்டு இப்போ நிறைய, அதாவது இப்போ 1 ml தான் வந்துட்டு பழசு முன்னால் வந்தது, பட் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 ml கிட்டே வந்துருச்சு. அதனால் நம்ம காசு தாராளமாக 200 ரூபா போட்டு வாங்கலாம். இது 200 ரூபா ப்ரைஸ் ஆனால் வர்த் அப்படின்னு சொல்லலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் ஐப்ரோ பென்சில். இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு, கொஞ்சோண்டு இருக்குது. ஸோ தீர்த்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு டைம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில். இது ஐப்ரோ இல்லாதவங்களுக்கு வந்துட்டு இது போட்டிங்கன்னா உங்களுக்கு நேச்சராக தெரியும் அதுக்காக. இது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு கேமியோட ஃபவுண்டேஷன். ஸோ ஆக்சுவலி ஃபவுண்டேஷன் அந்த டப்பாவில் இருக்க வேண்டியது, இதில் மாறி வந்துடுச்சு. ஃபவுண்டேஷன் ஷேட் நம்பர் பார்த்திங்கன்னா 01. ஸோ கேம்பியோட ப்ராடக்ட்டு. இதை என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ரொம்ப நான், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக இதை நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு
கலர் கரெக்டர், ஆரஞ்ச் கலர் கரெக்டர் என்ஒய் பேயோடது. இது நல்லா ஒர்க் ஆகுது. ஒரு நார்மலாக பட்ஜெட்குள்ளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆரஞ்ச், சாரி கலர் கரெக்டரை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஃபவுண்டேஷன், கன்சீலர், கரெக்டர், ஈவன் நீங்கள் லிப்ஸ்டிக்காக கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் ஷேடு வந்துட்டு இப்படி தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்று வாங்கிட்டு நிறைய பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அடுத்த ஒரு லிப்ஸ்டிக் வந்துட்டு இது ஒரு லோக்கல் பிராண்டு, பட் ஆனால் ஷேட் பாருங்கள் சூப்பராக இருக்கும், நல்லா க்ளாஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு லோக்கல் பிராண்டு தான், பட் ஆனால் என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா பேபி லிப்ஸோடது. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்தபோது வாங்கினது இது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறதே இல்லை ஆக்சுவலாக. ஸோ இதில் இருக்குது நான் டீக்ளேட் பண்ணணும், பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு பிங்க் ஷேடு, நல்ல ஒரு க்ளாஸி பிங்க் ஷேடு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மூடாவோட வெல்வெட் லிப்ஸ்டிக். ஸோ இது வந்துட்டு ஏற்கனவே நம்மளோட சேனலில் நான் போட்டிருக்கேன், ஷேட் நம்பர் 173. ஸோ வெல்வெட் ஷேட் இது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ வெல்வெட் எப்படி வந்துட்டு மேலே அப்படியே சாஃப்ட் அண்ட் ஒரு மாதிரி குறை குறைன்னு சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியே தான் இருக்கும் இதுவும். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஷேடு. ஓகே, நான் இதோட ஷேட் தெரியலன்னு ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன், இது ஷேட் நம்பர் 3. ஸோ இது இவ்வளோண்டு நம்ம எடுத்தாலே போதும், ஆக்சுவலாக தீர்ந்துச்சு, கொஞ்சோண்டு தான் இருக்குது, கொஞ்சோண்டு எடுத்தாலே போதும், சூப்பராக நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த கலர், இந்த பர்டிகுலர் கலர் தான் நான் அதிகமாக நான் வந்துட்டு வெளியில் போனால் நான் யூஸ் பண்ணுறது. அண்டு இது பார்த்திங்கன்னா ஷேட் நம்பர் 1. இது எல்லாமே வந்துட்டு லிக்விட் ஃபவுண்டேஷன், சாரி லிக்விட் லிப்ஸ்டிக்கு. ஸோ இப்போ வரதை காட்டிலும் இதெல்லாம் வந்துட்டு நான் வெளியில் ஷாப்ஸில் வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு வைலட் சில்வர் கலர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டஸ்கி டோனில் உள்ளவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும், நல்லா ஒரு எடுத்து காட்டும், நல்லா பளபளான்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய கலர்ஸ், லிப்ஸ்டிக் கலர்ஸ். ஸோ இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது, அதிகமாக இல்லை. ஸோ இதில் ஏதாவது ஒன்று கலர் சூஸ் பண்ணி தான் நான் ஒவ்வொன்றுக்கும் போட்டு போவேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் அப்படியே ரேஸ் பண்ணிவிட்டேன், அந்த இருக்கிற இடமே தெரில பாருங்கள், அப்படியே மறைஞ்சிரும், அப்படி சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக் அண்ட் அப்புறம் வந்துட்டு சம்திங் அந்த ப்ரஷஸ் இதெல்லாம். ஸோ நான் இன்னொரு டப்பா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு இது வந்துட்டு ஆக்சுவலி நான் ரிவ்யூ பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. கீர்த்தி ஸ்ரத்தா, ஆமாம், அந்த சேனலோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எப்படியாவது இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ நான் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், அதுக்காகவே இந்த வீடியோ போட்டேன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இது நான் லாங் ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ ஆக்சுவலாக எடுத்து, ரொம்ப நாள் முன்னால் 1 வீக் இருக்கும், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து இதுக்கு நான் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குன்னா க்ரீம்ஸு, அதுதான் அதிகமாக க்ரீம் தான் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பான்ஸ் ஒயிட் பியூட்டியோட க்ரீமும் ஃபஸ்ட்டு புதுசில் வந்தது. ஸோ யூஸ் பண்ணுறதே இல்லை. இது பார்த்திங்கன்னா பான்ஸ் ஒயிட் பியூட்டி பிபி ப்ளஸ் க்ரீமு, ஷேட் நம்பர் 01. எனக்கு ரொம்ப பிடிச்சது, இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது, அந்த போர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு தெரியாமல் காட்டுது, நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்பின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையடிச்சு விட்ட மாதிரி இருக்குது, பட் ஆனால் இது சூப்பராக இருக்குது. உண்மையாக சொல்லணும், ஸ்பின்ஸ் வந்துட்டு எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐம் ஸோ சாரி, பட் எனக்கு பிடிக்கல. பான்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கு, அது எவ்வளோ எடுத்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கலர் வந்துட்டு ஒத்தே வரல. அடுத்தது வந்துட்டு என்ஒய் பேயோட ப்ரைமர். எனக்கு வந்துட்டு கலர் பாரோட ப்ரைமர் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை, பார்க்கல எப்போ வாங்கலான்னு. அப்புறம் அந்த ஃபேர் அண்ட் லவ்லி அவருக்காக ஒன்று மட்டும் இருக்குது. அடுத்து வந்துட்டு எஸ்கியூட ஃபவுண்டேஷன், எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு ப்ராடக்ட்னா இது தான். நான் கண்டிப்பாக டீக்ளேட் பண்ணும்போது இதை தான் நான் டீக்ளேட் பண்ணுவேன், ஷேட் நம்பர் 3. மேபி வந்துட்டு ஷேட் நம்பர் 1 எடுத்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்குமோ அப்படின்னு என்னோட ஒரு தாட்டு. நான் வேணால் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் இன்னொரு முறை ரிவ்யூ காட்டுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது முல்தானி பவுடரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இதையும் வந்துட்டு இந்த விட்டமின் இ ஆயில் இருக்குல்ல, அதையும் ரோஸ் வாட்டர் கூட கலந்து நம்மளோட ஃபேஸில் ஒரு ஃபேஸ் பேக்காக போட்டிங்கன்னா செம்ம க்ளோவாக இருப்பீங்க, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பார்ட்டி வேர்க்கெலாம் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒன்ஸ் இன் அ மந்த் யூஸ் பண்ணுங்கள் தாராளமாக, ஒன்ஸ் இன் அ வீக் கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது வந்துட்டு லாக்மியோட லூஸ் பவுடர் காம்பாக்ட்
கேரக்டர். அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு பயோட்டிக்கோட ஸ்பாட் கேரக்டர், ஸ்விஸ் மேஜிக் டார்க் ஸ்பாட் கேரக்டர். இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது, ரொம்ப இல்லை. ஏன்னா வந்துட்டு பயோட்டிக் வந்துட்டு ஆயுர்வேதிக்கு எப்போவுமே இது வந்துட்டு ஒரு ஸ்லோ ப்ராசஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இது மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஒன்ஸ் அகெயின் ஏற்கனவே காட்டியிருக்கேன் ஒரு வ்ளாகில். ஸோ இது மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்கும். இது ஆயுர்வேதிக் எப்போவுமே ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும், பட் ஆனால் சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இதுவும் அந்த மாதிரியே தான் இருக்கும், பட் ஆனால் இப்போ தான் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணுறேன், நாட் பேட். அப்புறம் பான்ஸ் ஒயிட் பியூட்டியோட இந்த டப்பா க்ரீம் ஒன்று. அப்புறம் இது வந்துட்டு தெரியும் நிறைய பேருக்கு, குட் வைப்ஸோட சாக்லேட் லிப் பாமா. ஏற்கனவே பர்பிள் ஹாலில் போட்டுட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை போட்டுட்டு நீங்கள் ஒரு லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா சூப்பராக வந்துட்டு பைண்ட் ஆகுது. அப்புறம் பயோலினோட ஒரு பயோலின் லிக்விட் பெட்ரோலியம் ஜெல் இது ஆக்சுவலாக. ஸோ இது ஊன்ஸ்க்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம், பேக்கில் எப்போயுமே வச்சுக்கோங்க, நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சல், குட் வைப்ஸோட ஆரஞ்சல். இது நல்லாயிருக்கு. ப்ளஸ் ட்ரை ஸ்கின்க்கு வந்துட்டு இது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ட்ரை ஸ்கின்க்கும் நீங்கள் ஈவன் ஆயிலி ஸ்கின் கூட நீங்கள் இதை போடலாம். ஸோ நான் இது 2 டப்பா வாங்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோட வைன், இது வந்துட்டு ஃபேஸ் லைட்டனிங் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நான் ஓப்பன் பண்ணி அதோடய கலர் காட்டுறேன், எனக்கு எப்படி இதோட ஸ்மெல் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஒயினோட ரா ஸ்மெல்லு அப்படி சூப்பராக இருக்கும். ஃபேஸில் போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். இது நல்லா ஒர்க் ஆகும், டே அண்ட் நைட் நீங்கள் போத் டைம்ஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. நல்லா லைட்டனிங் ஆகுது ஃபேஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு குட் வைப்ஸோட ஃபுல்லர் பவுடர், ஆக்சுவலி ஃபுல்லர்ஸ் எத் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு டேண்ட்ரஃப்க்கு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நானும் யூஸ் பண்ணலாம், எனக்கு இதோட ஸ்மெல் பிடிக்காதனால இன்னும் யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கேன். ஈவன் இது வந்துட்டு ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், முல்தானி மெட்டி மாதிரி தான் இதுவும். ஸோ ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஆனால் இன்னும் யூஸ் பண்ணல. நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு ஒரு முறை நான் ரிவ்யூ போடுறேன். அடுத்தது என்னோட ரொம்ப ஃபேவரேட் அலோவேரா ப்ளஸ் லெமன் ஜெல் தான். இது வந்துட்டு நிறையா இது இருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா உள்ள கலர் பார்த்திங்கன்னா செம்ம கலரு. ஸோ இந்த கலருக்கு வேண்டியே நீங்கள் வாங்கலாம், அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும், சூப்பர் ஸ்மெல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது குட் வைப்ஸ் ப்ளஸ்ஸோடது ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இதில் ஒரே ஒன்று மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் பார்த்திங்கன்னா சாஃப்டனிங் ப்ளஸ் ரேடியன்ஸ் வாங்கியிருக்கேன். உங்களோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். 50 கிராம் தான், பட் ஆனால் இது கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகம், பட் ஆனால் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஹிமாலயாவோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஹேர் க்ரீமு. ஸோ டேண்ட்ரஃப் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த க்ரீம் வாங்கியிருந்தேன். ஒன்ஸ் ஒரே ஒரு தடவை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நாட் ஸோ பேட் அப்படின்னு தான் சொல்லணும், ரொம்பவும் நல்லல்ல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நான் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 4 to 5 times யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு வ்ளாகில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இதை ப்ரைஸ் வந்துட்டு நல்லா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது ஹிமாலயா ப்ராடக்ட்டு. ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ml இந்த டீட்ரீ ஆயில் துளசி எல்லாம் சேர்த்துருக்காங்க. இதோட ரேட் வந்துட்டு 75 rupees தான் வந்துச்சு, அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான், ரொம்ப சின்னதாக வந்துட்டு ஒரு மேக்கப் ஹால் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, ஒரு சின்னதாக ஒரு மேக்கப் ஹால் அவ்வளோதான், ரொம்ப நிறைய இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்போ தான் நீங்கள் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ண முடியும், ஈவன் நான் கொடுக்கக்கூடிய கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸில் கிவ்அவே கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஆன் ஸ்மைலிங், தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ, பாய்.